Hi friends, ellarkum vanakkam. Welcome back to our channel Mom Tryouts. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச டென்ட் ஹவுஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம இதுக்காக வந்து அமௌண்ட் ஸ்பென்ட் பண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படினு தேவையே இல்ல. ரொம்ப ஈஸியா வீட்லயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பேபிஸ்க்கு பிடிச்ச டென்ட் ஹவுஸ் செய்யறதுக்கு சாரியை தான் எடுத்திருக்கோம். சாரி வந்து நாங்கள் வந்து ப்ளூ கலர் சாரி எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டாக இருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா எந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அதோட ஒரு சாரியோட மிடில் பார்ட் எடுத்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் டென்ட் ஹவுஸை வந்து போட போகிறீங்க அப்படின்றத ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதை வந்து கிட்ஸோட ப்ளே ரூம்லேயும் போடலாம், இல்லை வந்து லிவிங் ரூமில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது அவங்கவுங்களுக்கு உள்ள கன்வீனியண்ட்டை பொறுத்து தாங்க. எங்கே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கோ அந்த இடத்துல போட்டிங்கன்னா தான் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரப்பர் பேண்ட் போட்டோம்ல, அதுக்கும் மேலே நம்ம ஹேர் பேண்டை போட்டு நீட்டாக கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பேஸுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்த சோஃபாவோட பழைய குஷன் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் ஊர்லேருந்து வரப்பே பாப்பாவுக்கு டென்ட் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நீங்களும் குஷனே தான் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. இல்லாதவங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் கூட ஒன்று மேலே ஒன்று போட்டு அதை நீட்டாக கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து எங்களுக்கு இந்த சுவிட்ச் போர்டு கிட்ட ஒரு ஸ்க்ரூ இருந்தது. அந்த ஹேர் பேண்டை வந்து அந்த ஸ்க்ரூவில் மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பவ் மாதிரி சும்மா இப்படியே எடுத்து விட்டிங்கன்னா ஒரு பவ் மாதிரி ஆகிடும். பாருங்கள் இப்போ அந்த இடம் வந்து ஒரு நீட்டாக ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு வால் ஹூக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட்டையும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வால் ஹூக்கை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் ஹைட்டாக வைக்காதீங்க, பார்க்குறதுக்கு டென்ட் ஹவுஸ் வந்து நல்லா இருக்காது. ஒரு மீடியமான ஹைட்டில் வச்சு அந்த வால் ஹூக்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேண்டை அந்த வால் ஹூக்கில் போட்டு விட்டுருங்க. அடுத்ததாக வந்து நம்ம குஷனுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணி போட்டு இப்போ நாங்கள் ஸ்கை ப்ளூக்கு ஒயிட் பேஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கோம், காட்டன் கிளாத். அதை போட்டு நல்லா டக் பண்ணிக்கோங்க உள்ளே. நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டிஃபாக செய்கிறோமோ அதில் தான் இருக்குது இந்த ஃபினிஷிங்கே. ஸோ நல்ல ஒரு சுருக்கம் இல்லாமல் நல்ல நீட்டாக வந்து அதை நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாரியோட ரெண்டு எண்டையும் வந்து அந்த குஷனுக்கு அடியில் இதையுமே நல்லா வந்து ஒரு டக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ ஒரு டைட்டாக டக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ டைட்டாக நல்லா ஸ்டிஃபாக இழுத்து அந்த டென்ட் ஹவுஸ்க்கு வந்து உள்ளே டக் பண்ணி விட்டிங்கன்னா தான் வந்து அது ஒரு டென்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதுவும் நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து சிந்தட்டிக் சாரி, ஸோ இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக நாங்கள் வந்து டக் பண்ணியிருந்தோம். நீங்கள் இதுக்கு பதிலாக காட்டன் சாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏன் சிந்தட்டிக் சாரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா லைட்டிங்லாம் போட்டோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த சிந்தட்டிக் சாரியை சூஸ் பண்ணோம். நீங்கள் காட்டன் சாரி கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். காட்டன் சாரி வந்து இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும், இன்னுமே அழகாகவும் இருக்கும். பின்னாடி அந்த ரெண்டு எண்டையும் வந்துட்டு நீங்கள் ஒரு கிளிப்பு போட்டு கவர் பண்ணிக்கலாம், இல்லை சேஃப்டி பின்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எண்டை வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கொடுக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, ரைட் ஹேண்ட் சைடும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது அந்த சென்டர் இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வரல. ஸோ அந்த சென்டரையும் பார்த்து நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் டென்ட் ஹவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களோட டாய்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டென்ட் ஹவுஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கும். அப்படி இல்லையா நம்ம சோஃபாவோட சின்ன சின்ன குஷன்ஸ் இருக்கும்ல, சோஃபாக்கு மேலே வைக்கிற ஸ்மால் குஷன்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து லைட்டிங் தாங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
இந்த லைட்டிங் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து நைட்டு டைமில் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதில் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இப்போது இந்த லைட்டிங்கை வந்து நீங்கள் ரெண்டு அந்த சாரீ இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு சைடும் கவர் பண்ணி விட்டுட்டுங்க. அவ்வளோதான் நம்மளோட பர்ஃபெக்டான டென்ட் ஹவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம டென்ட் ஹவுஸ் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. உள்ளேயும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். இப்போது நாங்கள் வந்து உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காட்டுறோம். இன்னுமே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். வாங்க, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்காமலாம் இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஒரு 1000 ரூபீஸ் போல் செலவு பண்ணி ஒரு டென்ட் ஹவுஸ் வந்து நம்ம வாங்கணும், ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கணுன்ட்டு தேவையே கிடையாது. இது எவ்வளோ ஈஸியான, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச டென்ட் ஹவுஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணும்போது, வீட்டில் குழந்தைங்களுக்கு வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம டென்ட் ஹவுஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா வர குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ஆசையாக இருக்கும். பார்ட்டிக்கு வர கெஸ்ட்டு கூட சேர்ந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த பிக்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த டென்ட் ஹவுஸ் வந்து ஒரு அவ்வளோ ஒரு அழகு கொடுக்குது. அட் தி சேம் டைம் இந்த டென்ட் ஹவுஸ் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது, நம்ம ஆன்லைனில் வாங்குகிற டென்ட் ஹவுஸை விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து டென்ட் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. நாங்கள் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்போ டென்ட் ஹவுஸ் கட்டி எடுத்தது. அப்போ என் தங்கச்சி பையனும் இருந்தான். ஸோ மூணு குழந்தைங்களையும் வச்சு நம்ம ஃபோட்டோஷூட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. இதில் கீழே பாருங்கள், நாங்கள் வந்து குவில்ட் மாதிரி அந்த வெல்வெட்டில் ஒரு பெட்ஷீட் மாதிரி இப்போ வருதுல்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே பாருங்கள், குஷன் வச்சுருக்கோம். அந்த திவானுக்கு இருக்கிற சைடு பில்லோ வச்சுருந்தோம், ரொம்பவே அதுவுமே அழகாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.